வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய அருளையும் நபியினுடைய நேசத்தையும் நல்லவர்களுடைய துவா புறக்கத்தையும் எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உஸ்தாதுமார்கள், ஷேகுமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் ஆதரவு வைத்தவனாக இன்றைய பாடத்தை ஆரம்பிக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அரபி எழுத்துக்கள், தனி எழுத்துக்களை பற்றி இன்றைய பாடத்திலே படிக்க இருக்கிறோம். அரபி எழுத்துக்களுடைய முதல் எழுத்து நம்முடைய வலதுபுறத்திலிருந்து ஆரம்பித்து இடதுபுறம் பக்கமாக செல்லும். இதுதான் அரபி மொழியினுடைய ஒரு பழக்கம். நம்முடைய வலதுபுறம் ஆரம்பிக்கும், வலது கை எந்த இடத்துல இருக்கிறதோ அதிலிருந்து ஆரம்பிக்கும். ஆரம்பித்து அந்த எழுத்து தம்முடைய இடதுகை பக்கமாக செல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து ஒரே ஒரு கோடு மாதிரி இருக்குது பாருங்களேன், அதற்கு அது வந்து அலீஃப்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒவ்வொரு எழுத்து அப்படின்னு ரொம்ப பெருசாக்கியே நான் உங்களுக்கு இன்ஷாலாக எழுத்துக்களை நான் காமிக்கிறேன். அப்படின்னு நீங்கள் பாருங்கள், இந்த எழுத்து இப்போ இந்த ஒரு கோடு இருக்கிற எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அலீஃப் என்ற எழுத்து. இது இதை வந்து அலீஃப் என்பதாக சொல்லுவாங்க. இது அலீஃப், இந்த எழுத்து வந்து அலீஃப். இதற்கு அடுத்த எழுத்து என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து பா. பாருங்கள், இந்த எழுத்து பா, பா என்பதாக சொல்லுவார்கள். ஒரே ஒரு புள்ளி கீழே வரும் இந்த எழுத்தை, இதற்கு பா என்று சொல்லுவாங்க. இந்த எழுத்தை, இந்த எழுத்து பா. இதற்குடைய இந்த பெயருடைய இந்த எழுத்தினுடைய பெயர் பா. அடுத்த எழுத்து அரபி மொழியிலே இதை தா என்று சொல்லுவார்கள். இந்த பாவை போன்றே உச்சரிப்புள்ளதாக இருக்கும், இது வடிவம் உள்ளதாக இருக்கும். ஆனால் இதற்கு மேலே ரெண்டு புள்ளி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பாவுக்கும் தாவுக்கும் ஒரே உருவ அமைப்பு, ஆனால் புள்ளிகள் வந்து ரெண்டு புள்ளி வந்து மேலே இருக்கும். அப்போ இந்த எழுத்து வந்து தா, தா என்பதாக சொல்லுவார்கள். அதற்கு அடுத்த எழுத்துக்கு மூணு புள்ளி இருக்கும், இதை சான்னு சொல்லுவாங்க. நம்முடைய நுனிப்பல், பல்லுடைய அந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நாக்குடைய நுனியை வச்சு சா அப்படின்னு சொல்லணும். நம்முடைய நாக்கினுடைய நுனியை மேல் பல்லினுடைய நுனியில் வைத்து, ஓரத்தில் வைத்து சா என்று சொல்லணும். சா, இந்த எழுத்து இதற்கு உச்சரிப்பு சா. அப்போ இப்போ நாலு எழுத்து படிச்சிருக்கிறோம், அலீஃப், பா, தா, இது சா. இது இதை மட்டும் கொஞ்சம் நம்ம உச்சரிப்பு புரிஞ்சுக்கிறணும். நம்முடைய பல்லு, நம்ம பல்லை வந்து நம்முடைய பல்லினுடைய அந்த நுனியை வந்து நாக்கினுடைய நுனியை கொண்டு டச் பண்ணும் பொழுது, தொடும் பொழுது இந்த உச்சரிப்பு வரும், சா. அடுத்த எழுத்து ஜீம், அடுத்த எழுத்து ஜீம், அடுத்த எழுத்து இந்த எழுத்து வந்து ஜீம். இதற்கு பேர் ஜீம் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அரபியில் இப்போ நம்ம வந்து நாலு எழுத்து அஞ்சு எழுத்து படிச்சுட்டோம். இப்போ ஃபஸ்ட் எழுத்து அலீஃப், ரெண்டாவது எழுத்து பா, மூணாவது எழுத்து தா, நாலாவது எழுத்து சா, ஐந்தாவது எழுத்து ஜீம், ஆறாவது எழுத்து பாருங்கள், ஜீமில் ஒரு புள்ளி இருந்துச்சு, அந்த புள்ளி இங்கே இல்லை பாருங்கள். இது ஹா, ஹா. ஒரு ஹால்ஸ் முட்டாய் சாப்பிட்டு அந்த சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் அப்படி நம்ம ஒரு மூச்சு காற்றை வெளியிடும் பார்த்தீங்களா, ஹா ஹா, தொண்டையில் லைட்டாக கீரல் சவுண்டோடு வரணும். தொண்டையில் காரல் சவுண்டு வரக்கூடாது, ஒரு கீரல் சவுண்டோடு வரும், ஹா ஹா. மே நடுவில் ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா ஜீமுன்னு சொன்னோம். மேலே பாருங்களேன், இங்கே பாருங்கள், இதை ஜீமுன்னு சொன்னோம். நடுவில் ஒரு புள்ளி இருந்துச்சுன்னு சொன்னால் ஜீமுன்னு சொன்னோம். அதே இந்த புள்ளியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஹான்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம ஹா என்பதாக சொல்கிறோம். இதே புள்ளி மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் பாருங்கள், இங்கே பாருங்கள், மேலே வந்துருச்சு. இதற்கு பேர் வந்து ஹா, ஹா. சளி பிடிச்சி நம்ம தொண்டை காரல் சவுண்டோட சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஹா ஹா. சன்லா களி சளி பிடிச்சின்னு சொன்னால் நம்ம ஒரு காரல் சவுண்டோட வரும் தெரியுங்களா, சவுண்டு, அந்த சவுண்டோட சொல்ல வேண்டிய எழுத்து தான் இந்த எழுத்து ஹா, ஹா. அப்போ இந்த ஒரே பாருங்க, மேலே வந்து பேக்கு கீழே ஒரு புள்ளி இருந்துச்சு, தேய்க்கு ரெண்டு புள்ளி இருந்துச்சு, சேக்கு மூணு புள்ளி இருந்துச்சு. இப்போ இந்த மூணு எழுத்துக்களும் உருவத்தில் ஒரே மாதிரி இருந்துச்சு, புள்ளியை வச்சு தான் மாறுச்சு. அதே மாதிரி தான் அந்த ஜீமுக்கு ஒரு புள்ளி, ஜி ஹாவுக்கு வந்து
புள்ளி இல்லை, ஹாவுக்கு வந்து ஒரு புள்ளி மேலே இருக்குது. இப்போ இந்த முதல் மூணு எழுத்துலேயும் புள்ளி ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி மூணு புள்ளி இருந்துச்சு, இதில் வந்து நடுவில் புள்ளி, புள்ளி இல்லாமல் மேலே புள்ளி. இந்த எழுத்துக்களை நம்ம இந்த புள்ளிகளை வைத்து கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். அடுத்தது தால், இந்த எழுத்துக்கு வந்து தால் அப்படின்னு சொல்லுவாங்க. தால், தால், இந்த எழுத்தை வந்து தால்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த தே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த தேய்க்கு வந்து என்ன உச்சரிப்புன்னு சொன்னால், பொதுவாக தமிழ் மொழியில் ஒரு வார்த்தையினுடைய ஃபஸ்ட்டு எழுத்தாக தாவை எழுதி பாருங்களேன், அந்த உச்சரிப்பு தான் இந்த தாவுக்கு வரும். தமிழ் மொழியில் நீங்கள் இதுக்கு இந்த தாலுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், ரெண்டு ஒரே உச்சரிப்பாக தான் வரும். தால் இது தா, அப்போ ரெண்டு உச்சரிப்பும் ஒரே உச்சரிப்பு மாதிரி வரும். இந்த தாவுடைய உச்சரிப்பு நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தையை, தாள் இருக்கிற வார்த்தையை எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுத்துல வந்து எந்த வார்த்தை தான்னு வருது பார்த்தீங்களா, அப்போ அந்த தாவுடைய உச்சரிப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுதான் இந்த தாவுடைய உச்சரிப்பு. ஒரு வார்த்தையை, தமிழ் வார்த்தையை எடுங்க. தால் பால், தால் பால், தால் உ, தரம் அப்படின்னு எழுதி பாருங்கள். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் எழுத்தா தா வந்திருக்குது. அப்போ அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய தாவுக்கு என்ன உச்சரிப்பு வருமோ அந்த உச்சரிப்பு தான் இந்த தாவுக்கு உண்டான உச்சரிப்பு. இந்த தால் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தால் வந்து எப்படி உச்சரிப்புன்னு சொன்னால், ஒரு வார்த்தையில் தா வந்து நடுவில் வருதுன்னு வைங்களேன். உதாரணம் கதவுன்னு இருக்குது, கதவு, கதவு, அந்த கதவுல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாங்கிற எழுத்து நடுவில் வருது, நடுவில் வருது. பாடத்தை திருப்பி திருப்பி ரெண்டு மூணு கேட்டால் தான் இந்த பாடம்லாம் விளங்கும், உச்சரிப்புக்குள்ள வித்தியாசம். இப்போ கதவுல வந்து தா வந்து நடுவில் வருது, ஃபஸ்ட்டு எழுத்தாக வரும் பொழுது உள்ள உச்சரிப்புக்கும் இதே தா வந்து ரெண்டாவது எழுத்தாக வர உச்சரிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் தமிழ்லையே. தாவரம் அப்படிங்கிறதுல வந்து தாங்கிறது ஃபஸ்ட் எழுத்தாக இருக்குதுங்க, ஆனால் கதவுல வந்து ரெண்டாவது எழுத்தாக வந்துருச்சு. அப்போ கத த வருது, தா வரல. அப்போ ரெண்டு எழுத்துக்கும் தமிழ்லையே ஒரே எழுத்து, ஒரே உருவம் தான் இருக்குது, ஆனால் அந்த எழுத்து வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த கவனித்து அதனுடைய உச்சரிப்பு கொஞ்சம் மாறுது பாருங்க. தாவரத்தில் இருக்கிற தாவரம் சொல்ல மாட்டோம், தாவரம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அப்போ தாவரம். கதவுன்னு தான் சொல்லுவாங்க, கத்தவுன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். அப்போ ஒரே எழுத்து தான் தமிழில், ஆனால் ரெண்டு இடத்துல வர்றதுனால முதல் எழுத்தாக வந்தால் ஒரு உச்சரிப்பு, ரெண்டாவது எழுத்தாக நடுவில் வந்தால் ஒரு உச்சரிப்பு. அப்போ இந்த தால் அப்படிங்கிறது வந்து கதவுல இருக்கிற உச்சரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதவுல இருக்கிற உச்சரிப்பை நீங்கள் நல்லா சிந்தனையில் வச்சுக்கோங்க. இந்த கதவுல இருக்கிற உச்சரிப்பு தான் இந்த தாலுக்கு உண்டான உச்சரிப்பு, தால். அடுத்த எழுத்து, இதே எழுத்தில் வந்து புள்ளி இருக்கிற எழுத்து. இந்த இதை எழுத்தை எப்படி உச்சரிக்குன்னு சொன்னால், நம்முடைய நுனி நாக்க நுனி பல்லில் வச்சு தால் அப்படின்னு உச்சரிக்கணும், லேசாக வரும் இது. தால், தால், நம்முடைய நுனிநாக்கு நுனிப்பல்லில் வர வேண்டும். நுனிநாக்கு நுனிப்பல்லில் டச் பண்ணி தால், ஆனால் தாவுடைய உச்சரிப்பில் தான் வரும், ஆனால் நுனிநாக்கு நுனிப்பல்லில் டச் பண்ணி சொல்லணும், அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தால், தால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எழுத்து ரா, 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 நம்ம தமிழில் இருக்கிற ரா உடைய உச்சரிப்பு தான். இது எப்போ மொத்தமாக சொல்லணும் எப்போ லேசாக சொல்லணுங்கிற சட்டம் இருந்துச்சாலும் நம்ம பின்னாடி படிப்போம். அப்போ இந்த எழுத்தை வந்து ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து புள்ளி வந்துச்சுன்னு சொன்னால், இந்த பாருங்கள் இந்த எழுத்து, இதை ஜான்னு சொல்லுவாங்க, ஜான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ராவும், இந்த ரா இருக்கு பார்த்தீங்களா, இந்த ராவும் ஜாவும் ரெண்டு உருவம் இருக்குது. இந்த ராவுக்கு ஒரு உருவம் எழுதியிருக்காங்க, ஜாவுக்கு ஒரு உருவம் எழுதியிருக்கிறாங்க. ஜா அப்படிங்கிறது வந்து இசட்டுடைய உச்சரிப்பு, இந்த ஜா அப்படிங்கிறது வந்து இசட்டுடைய உச்சரிப்பு, இந்த ஜா. சரி, இப்போ இந்த ரே இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரே மேலே வந்து இது இது ஒரு வடிவம், இது மேலே ஒரு புள்ளி வச்சுட்டாலும் இதுவும் ஜாவா போயிடும். புள்ளியை வச்சு தான் எழுத்துக்கள் வந்து கவனிக்கப்படுது. இந்த ராங்கிற உச்சி எழுத்து மேலே ஒரு நம்ம புள்ளியை வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஜாவா போயிடும். அப்போ இந்த ராங்கிறதும் ஒரு வடிவம் தான், இந்த ஜாங்கிறதும் ஒரு வடிவம் தான். இப்போ இந்த ஜாவில் இருக்கிற புள்ளி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ராவா போயிடும்.
அதான் என்ன விஷயம் சொல்ல வரேன்டா, ராவும் ஜாவும் ஒரே வடிவம் உள்ளது தான். புள்ளி இருந்தால் ஜா, புள்ளி இல்லாட்டா ரா. ரெண்டு ஸ்டைலாக எழுதலாம், இந்த மாதிரி ஸ்டைலாகவும் எழுதலாம், இந்த மாதிரி ஸ்டைலாகவும் நம்ம எழுதலாம். இதுதான் வந்து இது விஷயம். இந்த ராங்கிறத வந்து ஜாங்கிறத வந்து இப்படியும் எழுதி, புள்ளி இல்லாட்டா ரா, புள்ளி இருந்தால் ஜா. அதே மாதிரி இந்த இந்த எழுத்தில் புள்ளி வச்சு எழுதுனா ஜா, புள்ளி இல்லாமல் எழுதுனா ரா. அப்போ இந்த எழுத்துகளுக்கு மட்டும் ரெண்டு வடிவம் வருது, ராவுக்கு மட்டும் ரெண்டு வடிவம், அதே மாதிரி ஜாவுக்கு ரெண்டு வடிவம். ராவும் ஜாவும் ஒன்று தான், புள்ளி இருந்துச்சுன்னு சொன்னால் ரா, சாரி புள்ளி இருந்தால் ஜா, புள்ளி இல்லாட்டா ரா. அடுத்த எழுத்து பாருங்கள், சீன். சீன் தமிழில் எஸ், இங்கிலீஷில் எஸ்ங்கிற உச்சரிப்பு இருக்கு பார்த்தீங்களா, சீன், எஸ்இஇஎன், சீன். இந்த எழுத்து வந்து சீன்கிற உச்சரிப்பில் வரக்கூடியது. தமிழில் இருக்கிற சரியான சும்மா சாதாரண சா, தமிழில் இருக்கக்கூடிய சா, இந்த பல்லு மட்டும் டச் பண்ணி சொன்னால் போதும், சீன். இதில் பாருங்கள் மூணு புள்ளி வந்துருச்சு, இந்த ரெண்டு எழுத்துக்கும் மூணு புள்ளி வித்தியாசம். இப்போ இந்த மூணு புள்ளி உள்ள எழுத்து எப்படி சொல்லணும்னா, ஷீன், எஸ் ஹச் வரணும், எஸ் எஸ் ஹச் போட்டால் இஷுங்கிற உச்சரிப்பில் வருது பார்த்தீங்களா, அப்போ இது ஷீன், ஷீன், ஷீன். இது சா, இது ஷீன். அடுத்த எழுத்து பாருங்க, இது சாது, சாது. நம்ம ரெண்டு உதலையும் நல்லா மொத்தமாக சேர்த்து முன்னாடி தள்ளிடுங்க, சா சா. இது கொஞ்சம் அரபியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எழுத்து இந்த எழுத்து. இந்த எழுத்து நம்ம எப்படி சொல்லணும், ரெண்டு உதலையும் ஒன்றா சேர்த்து அப்புறம் சான்னு சொல்லணும், கொஞ்சம் மொத்தமாக சொல்லணும் எழுத்து. இந்த எழுத்தை வந்து நம்ம கொஞ்சம் மொத்தமாக சொல்லணும், சா சா. இந்த எழுத்தை வந்து லாது, லாது. நம்முடைய நாக்கை வந்து கடவாப்பல்லில் வச்சு லா அப்படின்னு சொல்லணுங்க, லாது லாது லாது. இந்த எழுத்தை எப்படி சொல்லணும், லாது லாது அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த எழுத்தை எப்படி சொல்லணும், லாது என்று சொல்லணும். நம்ம கடவாப்பல்லில் நம்முடைய நாக்கை கொண்டு போய் வச்சு லா, லாது லாது. இந்த எழுத்து வந்து தா, கொஞ்சம் மொத்தமாக சொல்லணும், தாலேயே வந்து கொஞ்சம் மொத்தமாக இந்த எழுத்தை சொல்லி பழகணும், தா 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 அப்படின்னு நம்ம சொல்லி பழகணும், தா. ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக ஒரு ஆள் அடிக்கப் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் கோபமாக சொல்கிற மாதிரி சொல்லி பாருங்களேன், தா, துப்புற மாதிரி, ஒரு ஆளை பார்த்து துப்புற மாதிரி து அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மொத்தமாக தா அப்படின்னு சொல்லணும். ஏற்கனவே ஒரு தா சொன்னேன் ஃபஸ்ட்டு வார்த்தையில் வரும், இன்னொரு தா வந்து நடு வார்த்தையில் வரும், நடு வார்த்தையினுடைய நடுவில் வரும். இது வந்து நல்லா துப்புற மாதிரி ஒருத்தர் து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒருத்தர் பார்த்து நான் துப்பும்போது எப்படி துப்புவோம், அப்போ அந்த மாதிரி உச்சரிப்பில் வரக்கூடிய தா வந்து இந்த தா. இது கொஞ்சம் மொத்தமாக சொல்லணும், தா. இது வந்து லா, லாங்கிற எழுத்து. முன்னாடி ஒரு லாது படித்தோம், அந்த லாது வந்து கடவாப்பல்லில் நம்ம நாக்கை கொண்டு போய் கடவாப்பல்ல வைக்கணும். ஆனால் இந்த எழுத்து நம்ம சொல்லும் பொழுது நம்முடைய நாக்கை வந்து மேல் முரசில் கொண்டு போய் வைக்கணும், லா லாது தா லா. இது வந்து லா லா, நம்முடைய நாக்கை கொண்டு போய் மேல் முரசு கீழே கீழே வைங்களேன், மேல் முரசில் டச் பண்ணி சொல்லணும், லா 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 லா. தமிழில் வந்து இந்த பள்ளத்தில் வருது பார்த்தீங்களா, பள்ளம் பள்ளம் பள்ளம், அந்த லால உள்ளது இது. இது வந்து எப்படி சொல்கிறது, பள்ளம், நம்ம குழி குழிக்கு பள்ளம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பள்ளம், அந்த பள்ளம். இந்த லாது வந்து எதில் இருக்குதுன்னு சொன்னால் பழம், பழம், வாழை பழம், ஆப்பிள் பழம், அந்த பழத்தில் இருக்கிற லாது பார்த்தீங்களா, அந்த லாவுடைய உச்சரிப்பில் இது வரும். அப்போ ரெண்டு, ஒன்று பழம், அதில் இருக்கிற லாம் லாது, அந்த லாவுடைய உச்சரிப்பில், லா உச்சரிப்பில் வரணும். இந்த இது வந்து பள்ளம் அப்படிங்கிற இருக்கிற உச்சரிப்பில் வரணும், இந்த லா லா. அடுத்தது ஐன், தொண்டையிலிருந்து சொல்லணுங்க, ஐன் ஐன் ஐன். இந்த எழுத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஐன் 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 அப்படின்னு சொல்லுவோம் இந்த எழுத்து, இந்த எழுத்து ஐன். அடுத்த எழுத்து ஐன் ஐன். கொஞ்சம் நேரம் தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம கரகரா பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா, தண்ணீரை வச்சுக்கிட்டு வச்சேன்னு சொன்னால் ஒரு கரகரா வரும், ஐன் ஐன்.
அந்த மாதிரி உச்சரிப்புங்க இதுங்க. இது ஃபா, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எஃப்டைய உச்சரிப்பை ஒத்து வரும். ஃபாங்கிற உச்சரிப்பில் இது வரும். ஃபா ஃபா. இந்த எழுத்து வந்து ரெண்டு புள்ளி மேலே ரவுண்டாக இருக்கும் எழுத்து. காஃப், தொண்டையில் வந்து நல்லா சொல்லணுங்க. காஃப் 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 காஃப். இது வந்து காஃப், சாதாரணமாக தமிழில் இருக்கக்கூடிய காவுடைய உச்சரிப்பில் சொல்லணும். காஃப் சாதாரணமாக சொன்னால் போதும் இந்த எழுத்து. காஃப் காஃப். இந்த எழுத்து லாம் லாம் லாம். இது மீம் 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 அப்படிங்கிற எழுத்துல நம்ம சொல்லணுங்க. இது மீம். இது நூன், இதற்கு பேர் நூன் நூன் நூன். இது வாவ் வாவ் வாவ். இது ஹா, வயிற்றுல இருந்து வெறும் காற்று மட்டும்தாங்க வரணும். ஹா 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 அப்படிங்கிற உச்சரிப்பில் மட்டும் வரலாம். ஹா. இது ஹம்சா, இந்த எழுத்து ஹம்சா ஹம்சா. இது யா, இந்த எழுத்து வந்து யா யா. தமிழில் ஒன்று தான் இருக்குது யா. இப்போ பாருங்கள், அரபி மொழியில் வந்து ஒரு கோடு ரெண்டு கோடு போட்டிருக்க மாட்டேங்களேன். இந்த எதுக்கு இந்த பாடம் போட்டிருக்க அப்படின்னா, அரபி மொழியை பொறுத்தளவில் எழுத்துக்கு மேலே ஒரு புள்ளி வரலாங்க, எழுத்துக்கு மேலே ரெண்டு புள்ளி வரலாங்க, எழுத்துக்கு மேலே மூணு புள்ளி வரலாங்க. அப்போ அரபி மொழியில் நாலு புள்ளி உள்ள எழுத்து எதுவுமே கிடையாது. ஒரு புள்ளி உள்ள எழுத்து இருக்குது, ரெண்டு புள்ளி உள்ள எழுத்து இருக்குது, மூணு புள்ளி உள்ள எழுத்து இருக்குது. அப்போ ஒரு புள்ளி மேலே வரலாம், ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி மேலே வரலாம், மூணு புள்ளி மேலே வரலாங்க. அதே போல் எழுத்துக்கு கீழே ஒரு புள்ளி வரும், எழுத்துக்கு கீழே ரெண்டு புள்ளி வரும், மூணு புள்ளி எழுத்துக்கு கீழே வராது. இப்போ இதுதாங்க தனி எழுத்தினுடைய பாடம் இது. இப்போ பாருங்கள், திருப்பியரோட நான் படிக்கிறேன், அப்படி பார்த்துட்டு வாங்க. அலீஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் ரால் ரா ஜா சீன் ஷீன் சாது லாது தா லா ஐன் கைன் ஃபா காஃப் காஃப் லாம் மீம் நூன் வாவ் ஹா ஹம்சா யா. அல்லாஹ் தஆலா நம் பாடங்களை விளங்கி நல்ல முறையிலே பயிற்சி செய்து குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.